காரில் தயாராக இருக்காப்புல இம்ரான். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமு. நிறைய மக்கள் வந்து நோன்பு தருவாங்க. சின்ன டென்ட்டு தான் இது. இப்போ இந்த தெரியுது பார்த்தீங்களா பள்ளி, இந்த பள்ளியிலையும் சாப்பாடு கொடுக்குறாங்க, லிஃப்டாக இருக்குது. ஹோட்டல் ஓனர் யார்? ஹோட்டல் ஓனர் இவர்தானே? நீங்கள் தானா? ஹோட்டல் ஓனரே இவர்தானா? கண்டுபிடிக்க கூடாதுன்னு இந்த கெட்டப்பில் இருக்கீங்களாண்ணா. மூணு கஞ்சி பார்சல் பண்ணிருங்க, வேற என்ன அடம் வாங்கலாம்? அலம்துல்லா அல் பைக்கில் வாங்கிட்டோம், கூட்டமே இல்லை. இப்போ ரூமில் தான் இருக்க, நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லா ஐட்டமுமே. கடல் பாசி நம்ம ரூம்லேயே செஞ்சோம். இது வந்து அல் பைக்கு. மாசும் வந்து இதில் வந்து வாழைப்பழம், அது மாதிரி பாலாடை கட்டி மக்களை. நான் முஸ்தாக். இன்றைக்கி நோன்போடு 21 நோன்போடு இருக்கும். இப்போ 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு இஃப்தார் திறக்கிற மாதிரி இருந்தோம். இன்றைக்கி வந்து எங்கள் ரூம்லேயே வந்து இஃப்தார் திறப்போம். எங்கள் ஏரியாவை சுற்றி என்ன மாதிரி நோன்பு இடத்தில் நிகழ்வுகள் நடக்குது, நோன்புக்கு என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோவை காட்டலாம்னு நினச்சோம். அதனால தான் இந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். காரில் தயாராக இருக்காப்புல இம்ரான். நோன்பு திறக்கிறதுக்கு நோன்பு கிஞ்சி இதெல்லாம் வாங்க போகிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளி இது. இது பார்த்திங்கன்னா எங்கள் ரூமு. அதை ஒட்டி ஒரு அரபி வீடு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, பார்க்கிங் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பரான ஏரியா. நிறைய மரங்கள் இருக்குது எங்கள் இந்த ஏரியாவில். இது ஒரு சின்ன பார்க் மாதிரி, சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி டென்ட் வச்சுருக்காங்க. இந்த டென்ட்டில் நிறைய மக்கள் வந்து நோன்பு தருவாங்க. சின்ன டென்ட்டு தான் இது. நிறைய மக்கள் வந்து நோன்பு திறப்பாங்க. இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வேர் ஹவுஸ் உள்ள பகுதி இது. சரிங்களா, இங்கே உள்ள மக்கள் வந்து நோன்பு திறக்க வருவாங்க. இப்போ இந்த தெரியுது பார்த்தீங்களா பள்ளி, இந்த பள்ளியிலையும் சாப்பாடு கொடுக்குறாங்க, லிஃப்டாக இருக்குது. இப்போ எங்கள் ஏரியா சுற்றி ரெண்டு இடத்துல கிடைக்கிது. இப்போ எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த டென்ட்டில் கொடுக்குறாங்க சாப்பாடு, இஃப்தாருக்கு. இப்படியே நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர் பண்ணோம் வைங்களேன், 10 கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரு 5-6 கிலோமீட்டர்லேயே வந்து நியூ சென்னையான் இருக்கும். நியூ சென்னையான்னா என்ன ஏரியானா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனு, இந்த மாதிரி என்னென்ன ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி இருக்கோ எல்லா ஃபேக்ட்ரியுமே அந்த நியூ சென்னையா பகுதியில் தான் இருக்கும். சவுதியை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரியில் மேக்ஸிமம் எப்படின்னா ஒவ்வொரு ஏரியா வச்சுருப்பாங்க. அதாவது தங்குறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும், அது மாதிரி வந்து பெரிய பெரிய ஆஃபீஸஸ் இருக்கக்கூடிய ஏரியா இருக்கும், அதே மாதிரி வந்து ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் ஏரியா இருக்கும், அது மாதிரி லேபர் தங்கக்கூடிய கேம்ப் பகுதின்னு இருக்கும். இந்த மாதிரி சிக்ரிகேட், அதாவது பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பகுதியிலையும். அதே மாதிரி தான் ரியாத்துலேயும் கேம்புகள் இருக்கக்கூடிய பகுதி நியூ சென்னையால் இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இஸ்கான் வந்து என்ன மேக்ஸிமம் வந்து ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய பகுதி. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து இஸ்கான் 2. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலிஸ் தான் இங்கே இருப்பாங்க. எப்படின்னா நல்ல நல்ல பொசிஷனில் இருப்பாங்களா, அவங்க ஃபேமிலியோடு இருப்பாங்க, தங்கியிருப்பாங்க. அந்த மக்கள் வந்து குடும்பத்தோடு வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கியிருப்பாங்க. அது மாதிரி அரபி மக்களுமே இங்கே இருப்பாங்க. இப்போ நம்ம போகிற ரூட்டில் லெஃப்ட் சைடில் வந்து அல் பைக் இருக்குது. அப்படியே நம்ம போயிட்டு நோம்பு கஞ்சி வாங்கிட்டு யூட்டை நடிச்சுட்டு தான் வருவோம். அல் பைக்லேயும் பார்ப்போம், அல் பைக்கில் கூட்டம் இல்லைன்னா இங்கே ஏதாவது நம்ம வாங்கலாம், ட்ரை பண்ணலாம். இப்போ நிறைய மக்கள் வந்து எப்படின்னா வேலை தேடி வராங்கல்ல, ஃப்ரீ விசான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக ஃப்ரீ விசா கிடையாது, அது வந்து ஒரு அரபிட்ட வாங்கி அந்த மாதிரி வரக்கூடிய விசா. அது டீட்டெயிலாக நம்ம பேசலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். அந்த விசாவில் வந்து தங்கி வேலைக்கு தேடுவாங்க நிறைய பேர். ஸோ அவங்கள மாதிரி மக்கள் வந்து காசு இருக்காது. சிலவங்க வேலை தேடி வந்தால் அந்தளவுக்கு காசு வச்சுருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 30 நாளைக்குமே பிரச்சனையே கிடையாது.
அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் எப்படியுமே இந்த மாதிரி நோன்பு திறக்கிறதுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க சரிங்களா. அதை வந்து பயன்படுத்திக்கிடலாம், அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த நோன்பு காலத்தில். அவங்களுக்கு செலவு கொஞ்சம் கம்மியாக ஹோட்டல் ஓனர் யாரு? ஹோட்டல் ஓனர் இவர்தான். நீங்க ஹோட்டல் ஓனரே இவர் தானா? கண்டுபிடிக்க கூடாதுன்னு இந்த கிட்டப்பில் இருக்கீங்களா? உங்கள் பேர் என்னண்ணா? திருப்பதி. திருப்பதியா? சரி சரி. நீங்கள் எந்த ஊர்? மதுரையா? இப்போ எல்லாம் வேலை பார்க்குறதுக்கெல்லாம் மதுரை பக்கம் தானா? சரி சரி ஓகே. நம்ம பேர்? கிருஷ்ணன். கிருஷ்ணனா? மூணு கஞ்சி பார்சல் பண்ணியிருந்தேன், வேற என்ன அடம் வாங்கலாம்? போண்டா இருக்கு, இந்த மாதிரி வெங்காய போண்டா, பஜ்ஜி, சிவியம் குட்டை போண்டா இருக்கு, சமோசா வச்சுருக்காங்க. சிவியம் சிறுபயிர். சிறுபயிர் ஸ்வீட்டாக இருக்குல்ல அந்த இது இருக்கு. இது வாங்கிக்குமா? இது வாங்க. உளுந்தோட வாங்க. மூணு கஞ்சி பார்சல் பண்ணிட்டாங்க. மூணு கஞ்சி, அது மாதிரி உளுந்தோட மசாலோட வாங்கியிருக்கோம். போகிற வழியில் வேறு ஐட்டங்களும் வாங்கிட்டு போனோம். அலம்துல்லா அல்பைக்கில் வாங்கிட்டோம், கூட்டமே இல்லை, வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த பெட்ரோல் பங்கில் இருக்கக்கூடிய அல்பைக் வந்து டேக்அவே தான், டைனிங் கிடையாது. இங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு அல்பைக் இருக்குது, அங்கே வந்து டைனிங் இருக்குது, உட்காந்து சாப்பிட்லாம். அடுத்தது வந்து இந்த யமனி ரெஸ்டாரண்ட்டு போகிறோம். அங்கே போயிட்டு வந்து சமோசா, அவங்க சமோசா நல்லாயிருக்கு, சீஸ் சமோசா இருக்குது, அது மாதிரி சிக்கன், அது மாதிரி சிக்கன்லேயும் உள்ள சமோசா இருக்குது, அது நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் இருக்கோம்ல சாஃப்டாக அந்த மாதிரி சமோசா இருக்கும், அதையும் வாங்கிட்டு மாசுக்கும் வாங்குகிறோம். போகிற வழியில் வந்து ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும், ஜூஸு ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் அப்படியே வாங்கிட்டு ரூம் போய்க்கலாம். போயிட்டு அப்படியே போய் நோம்பு துறக்கலாம். பதினஞ்சு ரியால். இது வந்து அது வந்து சீஸ் சமோசா, இது வந்து சிக்கன் சமோசா. உள்ள வந்து சிக்கன் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. மாசுக்கு தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சுக்ரான். இப்போ ரூமில் தாங்க இருக்கோம், நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லா ஐட்டமுமே. என்ன நம்ம வாங்கியிருக்கோன்னா, இங்கே கடல் பாசி நம்ம ரூம்லேயே செஞ்சோம். கடல் பாசி இருக்குது, நோன்பு கஞ்சி. நம்ம அங்கே இதில் வாங்கினோம்ல தமிழ் ரெஸ்டாரண்ட்டில், இது வந்து அல்பைக்கு. அல்பைக்கில் வந்து சிக்கன் ஃபில்லட் இது, அதோட அதுக்கு வந்து ஒரு பன்னு கொடுக்குறாங்க, அது மாதிரி மயோனஸ் இது, டொமேட்டோ சாஸ் மயோனஸ் சாஸ் கொடுக்குறாங்க. இது வந்து மாசுக் வாங்கணும் பார்த்தீங்களா? மாசும் 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 வந்து இதில் வந்து வாழைப்பழம், அது மாதிரி பாலாடை கட்டி, இதுக்கு மேலே வந்து சீஸ் போட்டிருக்காங்க, அப்படியே துருவி போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே தேன் ஊற்றுறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து யமன் ஃபுட், இது யமனுடைய பாரம்பரிய இந்த ஸ்வீட். இது யமன் ரெஸ்டாரண்ட்டாக எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் கிடைக்கும், இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி நம்ம ஊர் ஸ்டைல்லையும் வாங்கியிருக்கு சமோசா. சமோசா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த யமன் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கணும் சரிங்களா, அது நல்லாயிருக்கும் சமோசா. அது மாதிரி மசாலோட உளுந்தோட இதெல்லாம் இருக்குது. சமோசாவில் ரெண்டு டைப் இருக்குது, நம்ம சீஸ் ஒன்று இருக்குது, வெஜிடபிளானு ஒன்று இருக்குது. நம்ம தர்பூசணி,
தர்பூசணியை ரெடி பண்ணியாச்சு. அது போக என்னதுங்க, லெஸ்ஸியை அடிச்சு வச்சுருக்கோம். லெஸ்ஸி அது மாதிரி நம்ம லெஸ்ஸி குடிக்க மாட்டாப்புல இம்ரான் போய் அவனுக்கு வந்து விம்டோ போட்டாப்புல. விம்டோ ஜூஸ், அதாவது இங்கே சவுதியில் உள்ள அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த விம்டோ தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயும் நோன்பு ஆரம்பிச்சுன்னா ஓடி போய் இன்னொன்று விம்டோ வாங்கிடுவாங்க, இன்னொன்று ஓட்ஸ் வாங்கிடுவாங்க, கஞ்சி கச்சிருக்காங்க. ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே சவுதியில் இஃப்தார் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வந்து கொஞ்சம் மஷால்லா, இன்னைக்கு நம்ம ஊர் ரூமில் திறந்துக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் அதான் ரூம்ல தான் திறப்போம். அந்த வீடியோவுக்கு மட்டும்தான் நம்ம வெளியில் போகிறோம். மற்ற நாட்கள்ல வந்து அண்ணன் வரும்போதே கஞ்சி வடை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் தான் நோன்பு திறப்போம். இன்றைக்கி அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இன்றைக்கி வந்து இந்த அல்பைக்கு இந்த மாசுக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். ஓகே, சிறப்பாக இன்ஷால்லா நல்ல அப்படியே திறப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இஃப்தார் திறக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறதா, இந்த வீடியோவில் இந்த நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அதில் ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி நாம் வரும்பொழுது வந்து நான் கம்பெனி வேலை விட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். ஸோ அதை பற்றி நம்ம சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், இங்கே உள்ள எமர்ஜென்சி நம்பர் அதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதனால் நம்ம இப்போ வந்து ஒரு 4-5 நம்பரை பற்றி நம்ம சொல்கிறேன். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க, பிற்காலத்து யூஸ் பண்ணுவோம். இன்னும் நிறையா பேசணும், இங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி பேசணும்னு இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த மவுத் ஆனாங்கன்னா அவங்கள எப்படி அடக்கிறது, அது என்ன வழிமுறை, இப்போ உங்கள் ரூமுக்குள்ளே இப்போ இங்கே வந்து ஏன்னா இப்போ வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா, அதிகமான வந்து தொழிலாளர்களாக தான் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், மேக்ஸிமம் குடும்பத்தை விட்டு 80% வந்து பேச்சுலராக இங்கே இருக்கிறவங்க தான் அதிகமான மாதிரி இருக்கிறாங்க. ஒரு 20% வந்து ஃபேமிலியோடு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலோ, அது எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எந்த முறையில் செய்கிறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி நாங்கள் வீடியோ போடுறோம் இன்ஷால்லா. இப்போ நான் வந்து ஒரு சின்ன சிம்பிளான விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா இதில் ரெண்டு விதமான ஆக்சிடென்ட் இருக்குது. ஒன்று இன்ஜுரி ஆகிரும். இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா நம்ம கால் பண்ண வேண்டியது ஆம்புலன்ஸ். அது 997 இருக்கும். 997 கால் பண்ணி ஆம்புலன்ஸ் சொன்னீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து உங்களை பார்த்துக்கிறோம். ரெண்டு ஒன்று அப்படி ஏதாவது இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் 560 நம்பர் இருக்குது. இதை நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மொபைலில் சேவ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நான்லாம் அப்படி தான், இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நான் அந்த 560 கால் பண்ணுறதை விட நான் மொபைலில் சேவ் பண்ணி அதை 966 முன்னாடி போட்டு அந்த கோட் நம்பர் போட்டு 9292 அந்த 9292 ஆரம்பிக்க அந்த டோல் ஃப்ரீ நம்பர் அந்த 9240560 போட்டு வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணால் போதும். அவங்க உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த 993 சொல்லிட்டு ஒரு நம்பரும் தெரிஞ்சுக்கணும், 998 ஒரு நம்பரும் தெரிஞ்சுக்கணும். அந்த 998 அந்த ஃபயர் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த 998 கால் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான் இன்ஷா அல்லாஹ். தர்பூசணி இனிப்பு சில இடத்துல இனிக்காது, ஏன் பல நேரத்தில் இனிக்காது. நோன்பு குஞ்சுக்கு வடை தான் சிறப்பு. மாசும் இது வந்து மாப்பிள்ளை ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ள ஃபுட்டு ஏன்னா அவ்வளோ நல்ல டேஸ்டாக இருக்கு. ஏன்னா சீஸு நல்லா சத்து நல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியமான ஃபுட்டு. ஏன்னா இதில் களி, நம்ம ஊரில் களின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி களி தான் இதில் உள்ளது. இதில் எமனில் உள்ளது. அந்த நல்லபடியாக இஃப்தார் முடிஞ்சு தொழுதுட்டு வந்துட்டு நல்ல ஒரு சாயா போட்டு டீ குடிச்சிட்டு இருக்கோம். இதான் நம்ம வீடியோக்கு எடிட்டிங் பண்ணக்கூடிய ஸ்பாட்டிங்க உட்காந்து எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோக்கள் வர இருக்குது. இன்ஷால்லாஹ் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.